நான் உங்கள் ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது நிறைய இந்த மேட்ரிக்ஸு நிறைய இந்த ஆண்ட்ரூடேட் அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னால் அதை பற்றிலாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிது மேட்ரிக்ஸ்னால் என்ன சிம்பிளாக சொல்லணும் மேட்ரிக்ஸ்னால் நான் சிம்பிளாக சொல்கிறேன் சரிங்களா புரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து உங்களை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாரு என்னோட லைஃப்பில் வந்து நான் தான் ப்ரோ நல்லா நான் வாழ்ந்துட்டுருக்கேன் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணல ப்ரோ எனக்கு அப்படி யாருக்கும் தெரியலனா நான் ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகணும் சரிங்களா வேலைக்கு போகணுன்னா மீன்ஸ் எப்படி சொல்கிறது உங்கள் மேனேஜர் பார்த்து நீங்கள் பயப்படுவீங்களா பயப்பட மாட்டிங்களா இன்றைக்கி நான் காலையில் போகணும் இன்றைக்கி வந்து சீக்கிரமாக போகணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் லீவ் போட்டால் கூட உங்களுக்கு சேலரி கட் ஆகிடும் சரிங்களா இது வந்து உங்களை ஒரு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நீங்கள் இஎம்ஐ எடுத்து நீங்கள் காரோ இல்லை பைக்கோ எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க நீங்கள் ஒரு நாள் ரெண்டு மூணு நாள் அஞ்சு நாள் வந்து லீவ் போட்டு வீட்டில் இருக்கணும்ன்றீங்க நீங்கள் போயே அவனும் சொல்லிட்டு அந்த வேலைக்கு வந்து இழுக்குது பார்த்தீங்களா அதுதான் அந்த ஒரு ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கீங்க சரிங்களா அந்த கம்பெனியும் தான் மாதிரி தான் அந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கும் அந்த கவர்மெண்ட் வந்து பெரிய பெரிய காப்பரேட் கம்பெனி கீழே அவங்களும் அடிமையாக தான் இருக்காங்க நம்ம மட்டும் கிடையாது அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாரி வந்து நம்மளை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க நம்ம ஸ்டில் அடிமையாக தான் வந்துட்டுருக்கும் பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து நிறைய பேர் புரியாது சரிங்களா புரியுறவங்களுக்கு புரியும் வேற ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அது நீங்கள் அந்த கண்ட்ரோல் வந்து எடுக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஃப்ரீடமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள் அது வேறு மாதிரி இருக்கீங்க சரிங்களா ஹார்ட் ஒர்க் தான் எல்லாமே சரிங்களா யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் நிறையா நான் அதாவது அந்த ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ கஷ்டப்படுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பேன் யூடியூப் சேனலில் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீ வந்து ப்ரீலஜ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க நீ பேசுவ அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நான் அப்படி கிடையாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டேன்னு என்னோட ஃபைவ் இயர்ஸ் ஜேர்னி வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் செக் பண்ணிக்கலாம் கஷ்டப்பட்டு தான் மேலே மேலே வந்தேன் அதேமாதிரி உங்களால் ட்ரை பண்ண முடியும் சரிங்களா மேட்ரிக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி சொல்லுவேன்னா மேட்ரிக்ஸ்னால் இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஸ்லேவ் சிஸ்டம் வந்து நம்ம தங்கிக்கு இடம் கொடுத்துருவாங்க சாப்பாடும் போட்டுருவாங்க நம்ம வேலை செஞ்சு கொடுக்கணும் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கணுன்றாங்க ஆனால் நம்மளுக்கு அந்த தங்குகிற இடமும் சாப்பாடும் எடுத்துகிட்டு சம்பளமாக கொடுக்குறாங்க அந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தங்குறதுக்கும் சாப்பாடுக்கும் கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இது இப்போ எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா எல்லாமே எலக்ட்ரிக் ஆகிட்டாங்க இப்போ எலக்ட்ரிக் காரு எலக்ட்ரிக் பைக்கு அவங்களெலாம் நினச்சா எப்போ வேணால் ஸ்டாப் பண்ணலாம் மணி எலெக்ட்ரிக் ஆகிடுச்சு எப்போ வேணால் நம்ம காசு நிப்பாட்டலாம் அந்த மாதிரி ஃபுல் கண்ட்ரோல் வரப்போகுது இப்போ இந்த டைம்லேருந்து நம்ம மேட்ரிக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகலைன்னா இன்னும் ஃப்யூச்சர்லலாம் எஸ்கேப்பே ஆக முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஏஏ வந்துடும் எல்லாம் அந்த சின்ன சின்ன லேபர் ஜாப் எல்லாமே ஏ பார்த்துறோம் நம்மளுக்கு வேலையே இருக்காது நம்ம கவர்மெண்ட்டை நம்பி தான் இருக்கணும் இப்போ வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்கிறாங்க கவர்மெண்ட்டு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்கன்ட்டு எப்படின்னா ரெக்வஸ்ட்டாக சொல்லுவாங்க இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க டிசீஸ் பரவுது அப்படின்ட்டு இப்போ நம்மக்கிட்ட வேலை இல்லை கவர்மெண்ட் தான் நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க அப்போ வந்து அவங்க மிரட்டக்கூட கூட வாய்ப்பு இருக்குது இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் உனக்கு காசு இது போட்டால் தான் உனக்கு சாப்பாடு அந்த அளவுக்கு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்போது கோவிட்ல கூட பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போட்டால் தான் உனக்கு காலேஜில் உள்ள விடுவான் சர்டிஃபிகேட் காமிச்சா தான் உள்ள விடுவான்றாங்க அதேமாதிரி வேலை இடத்துலையும் அதே மாதிரி தான் இன்ஜெக்ஷன் போட்டால் மட்டும்தான் நான் வந்து உள்ளே விடுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ரீசெண்டாக நியூஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதால் நிறைய பேருக்கு வந்து இன்ஜூரியன்ஸ் ஆகுது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் உண்மைதான் பட் இதெல்லாம் வந்து நிறைய ஆண்ட்ரேட்லாம் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வீடியோவில் வந்து அதனால முடிஞ்ச கொஞ்சம் உங்க ஃபினான்சியல் ஃப்ரீடமாக நீங்கள் அச்சீவ் பண்ண பாருங்க அதுதான் இதுதான் பெஸ்ட் டைம் இதை விட்டோன்னா அடுத்த தலைமுறைலாம் எப்படி இருக்குனே தெரியாது அடிமையாக தான் இருக்கணும் போல அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ நம்ம எல்லாம் ஓடுறதே வந்து மணிக்காக தான் மணியை எப்படி ப்ரோ பார்க்குறேன் மணி எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் மணி வந்து செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தான் சொல்லுவேன் நான் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் ஹெல்த் இருந்தால் தான் அதை வச்சு நம்ம மணியை மேக் பண்ண முடியும் செகண்ட் தான் மணி மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் தான் எப்போவுமே நான் ஒரு விஷயம் பார்த்தேன் எப்படி காசுன்றது வந்து ஒரு பூனை மாதிரியம் நம்ம அதை பிடிக்கணும்னு நினச்சா அது ஓடுறோம் நம்மளுக்கு தேவையான பொருள் அது ஒரு பிஸ்கெட்டை வச்சுட்டு ஜூஜூன்னு கூப்பிட்டா வந்துடும் அப்படின்னு மாதிரி அது நல்ல ஃபன்னியாக இருந்தது அதான் மணி வந்து நம்ம மணி பின்னாடி ஓடக்கூடாது நம்ம தான் மணியை வந்து கொண்டு வரணும் அந்தளவுக்கு நம்ம ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ மணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா நீங்கள் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து ஜாப்புக்கு எல்லா இடத்துலையும் சரி மணி கோசம் தான் இருக்கீங்க ஆனால் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்கிட்டோம்னா அது வந்து மக்களுக்கு வந்து தேவையாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து சிம்பிளாக நான் தான் சொல்கிறேன்னா இப்போ ஸ்விக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து மக்களுக்கு தேவை சரி உக்காந்த இடத்துல வந்து ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி வந்து நல்லா வந்து டெவலப் ஆகிட்டு வருது நிறைய தான் ஓலா ஆட்டோம் சரி எல்லாமே வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ண முடியுமோ மக்களுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு இன்கம் வரும் மணியை நம்மளை அட்ராக்ட் பண்ண வைக்கணும் அதேமாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் என்ன ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் மணி வந்து உங்களை தேடி வரும் சரிங்களா நம்ம வந்து மணி பின்னாடியே ஓடிட்டே இருந்தோன்னா கடைசி வரைக்கும் அது பின்னாடியே ஓடிட்டு இருப்போம் அது ஒரு ட்ராப் ஆட்ரெஸ்லேயே நம்ம ஓடிட்டே தான் இருப்போம் நான் இப்போ ரீசெண்டாக இதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம் காசு காசுன்ட்டு நான் ரீசண்டாக ஊருக்கு போயிருந்தேன் அப்போ எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க வந்து ரெண்டு பேரும் நல்லா செட்டில்டு தான் ஒருத்தர் த்ரீ இருக்கார் துபாயில் இருக்கார் எல்லாருமே நல்லா செட்டில் பண வயசு பிரச்சனை இல்லை ஆனால் என்னென்னா எங்கள் தாத்தா இறந்துட்டார் பாட்டி மட்டும்தான் இருக்காங்க அவங்கள பார்த்துக்க ஆள் இல்லை இது எங்கள் வீட்டில் மட்டும்தான் பார்த்தா நிறைய வீட்டில் இப்படி தான் வயசானவங்க வந்து வீட்டில் தனியாக தான் இருக்காங்க சில பேர்லாம் வந்து ஆசிரமத்தில் சேர்த்து விட்றாங்க ஒன்று காசு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்க வாங்குகிற சம்பளம் வந்து அவங்க ஒய்ஃபு பசங்களை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது அவங்க அப்பா அம்மாவில் பார்க்க முடியல இன்னொரு சைடு என்னன்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனால் டைம் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் இருக்குது இதை பார்க்கவும் எனக்கு தோணுச்சு இதுக்காகவே நம்ம மேட்ரிக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகணும்டா அப்படின்ற மாதிரி இருந்தது எப்படி மேட்ரிக்ஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிறது உங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி அதை எஸ்கேப் பண்ணிங்க சரிங்களா இந்த மேட்ரிக்ஸு எஸ்கேப் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கல எனக்கு அப்போலாம் எனக்கு தெரியாது நான் இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும்போது இந்த ட்ரேடிங் ஜேர்னி ஆரம்பிக்கும் போது மணி ஏன் பண்ணணும் எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணி கொண்டு வரது அப்படி தான் நான் பார்த்துருந்தேன் என்னோடய வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அந்த டைமில் வந்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு வந்து மணி வந்து எனக்கு கொடுக்க மாட்டாங்க வீட்டில் வந்து நீ வந்து டிசிப்ளினாக இருக்கணும் காசை வச்சு வீண் பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது வெளில போனால் காசு கொடுத்தா செலவு பண்ணி எங்கேயாவது இது பண்ணுறேன் காசு உனக்கு மதிப்பே தெரியாது அப்படின்றாங்க அதனால் நான் என்ன பண்ணேன் சரி நம்ம தான் காசு உருவாக்கணும் மனியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டோர் பண்ண ஆரம்பித்தேன் சில விஷயங்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதுலேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த ட்ரேடிங் வர ஆரம்பித்தேன் ஆனால் ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்க்கானது பட் இருந்தாலும் இப்போ எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஓரளவுக்கு மணி இருக்கிறதனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ணி நான் இன்கம் இது எடுத்துப்பேன் ஆனால் மற்றவங்களுக்கு என்ன சஜஷன் பண்ணுவேன்னா நீங்கள் வந்து எப்படி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஆகணுன்னா ட்ரேடிங் மட்டும் ஒரு வழி கிடையாது சரிங்களா உங்களுக்குன்னு ஒரு ஒரு தரமாக இருக்கும் எல்லாருக்குமே வந்து அதெல்லாம் வந்து நீங்களே தான் தேடி பார்க்கணும் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் உங்கள் அப்பா கூட இருப்பார் என்ன பிஸ்னஸ் பண்ணுறோ அதை கூட நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் அதை எப்படி க்ரோ பண்ணுறது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடியா பண்ணலாம் அதேமாதிரி நிறைய பேர் வந்து இருந்து சிட்டிக்கு வராங்க வேணுமே வந்து மேட்ரிக்ஸில் வந்து மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நான் என்ன பண்ண தெரியல அங்கே இருக்கிற வந்து விவசாயம்லாம் வித்துட்டு இங்கேலாம் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கோசரம் எல்லாத்தையும் செலவு பண்ணி நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அதுமாரி வந்து அங்கே இருக்கிற விவசாயத்தில் வித்துட்டு வந்து இங்கே வந்து நான் படிக்க போகிறேன் என் பையன் என் பேரை வந்து படிச்சு பெரிய ஆக போகிறான் அப்படின்னு நான் நிறைய பேர் வாழ்க்கை கெட்டு போயிருக்கு நான் பார்த்துருக்கேன் இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் அங்கே அந்த ஃபோன் வந்து பேசுகிறது வந்து நான் நல்லா தான் இருக்கேன் இங்கே ஜாலியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து மணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க விவசாயம் பண்ணுறாங்கன்னா அங்கேயே வந்து எப்படி க்ரோ பண்ணுறது அப்படியே வந்து அதை கண்டினியூ பண்ணியிருந்தா கூட நிறையா வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்கலாம் அதுலேருந்து இங்கே வந்து எல்லாரும் மாற்றிருக்கிறாங்க அதுதான் இந்த சோஷியல் மீடியா தான் காரணம் இந்த அட்ராக்ஷன் பண்ணி எல்லாமே உள்ளே வர வைக்கிறாங்க இது இப்படி இருந்தால் தான் எனக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும் இந்த பொருள் வாங்கினா தான் எனக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் டிவி கேமரா இந்த மாதிரி வந்து காரு இதெல்லாம் வாங்கினா தான் எனக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னா ஹாப்பினஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஹாப்பினஸ் கிடைக்கும் உங்கள் ஃபேமிலி கூட இருந்தால் கூட ஹாப்பினஸ் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி ஒரு இலயூஷன் தான் இதெல்லாம் வந்து ஒரு மாய இது எல்லாமே வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு போயிடும் ரியல் ஹாப்பினஸ் வந்து உங்கள் ஃபேமிலி தான் சரிங்களா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ சாப்பிடுங்க தூங்குங்க வெளியில் ஜாலியாக போங்க வெளியில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் நிறைய இடங்கள்லாம் இருக்குது அதுதான் நம்ம ரியல் ஹாப்பினஸ் ஒரே இடத்துல உட்காந்துட்டு சோஷியல் மீடியாவில் உக்காந்துட்டு பார்த்துக்கிட்டு டிப்ரெஷன் ஆயிடுணு ஒரே இடத்துல ரூம்குள்ளே உட்காந்துட்டு நான் தனிமையாக இருக்கேன் நிறைய பேர் வந்து ஸ்டோரி இல்லாமல் போடுறாங்க ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியா தான் காரணம் நீங்கள் தனிமையாக இருக்கிறது காரணம் வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் எல்லா இடத்துக்கும் வந்து அதான் நம்ம சொசைட்டியாக அப்படி தான் டிசைன் ஆகிருக்கல ஸ்கூல் முடிக்கணும் காலேஜ் முடிக்கணும் வேலேஜுக்கு போகணும் அந்த மாதிரி இப்போ நம்ம டாக்டரே எடுத்துக்கிட்டோனா கூட நம்ம வெளியில் பார்க்கும்போது பெருசாக இருக்கும் ஏ டாக்டர் பாடின்னு ஆனால் அவங்கள கேட்டால் தான் தெரியும் ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் வேலை செய்வாங்க அந்தளவுக்கு சம்பளமும் இருக்காது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அவங்கள கேட்டால் தான் தெரியும் அது மாதிரி நம்ம விவசாயமே பண்ணலாம் ஏன்னா இப்போ ரீசெண்டா நம்ம நியூஸ்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி தக்காளி விவசாயம் பண்ணி ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க அந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்தது நம்ம எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதில் டாப்பாக வரலாம் நமக்கு சுத்தியே அவ்வளோ விஷயம் இருக்கு அதெல்லாம் பண்ணாம நம்ம வந்து நார்மல் சொசைட்டிக்குள்ள வந்து மாட்டிக்கிறோம் உடனே கமெண்ட் போடுவாங்க எல்லாரும் வந்து ஏன் நீ விவசாயம் பண்ண தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுது வேற நாங்கள் சென்னையில தான் இருந்தோம் சென்னையில தான் எனக்கு சொந்த ஊர் சரிங்களா அதனால எனக்கு என்ன ட்ராப் போறதோ அதை தான் இது பண்ண முடியும் எனக்கு இங்கேயே இருந்ததுனால சிட்டியில் இருந்ததுனால எனக்கு ட்ரேடிங்கிற ஒரு நாலேஜ் வந்துச்சு அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுலேருந்து வரணும் நீங்கள் இருக்கிறத விட்டுட்டு அங்கேருந்து வந்து இங்கே வந்து மாட்டிக்கிறது எனக்கு அது என்னன்னு தெரில சரிங்களா அதனால் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் சரிங்களா யோசிச்சு பண்ணுங்கள் இருக்கிற வேலையே பண்ணுங்கள் அசிங்கமாக இருக்குது தொழில்ன்றது வந்து அசிங்கம் கிடையாது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு துணி கடை வச்சிருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப அசிங்கம்லாம் கிடையாது ஒரு எண்ட் ஆஃப் த டே ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே ஒரு இன்கம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறான் எந்த இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸுக்கு மேலே தான் எல்லாரும் வந்து டாப்பில் இருந்துருப்பாங்க இஃபானாக இருக்கட்டும் எந்த இன்ஃப்ளூயன்சராக இருக்கட்டும் ஏன்னா அந்த ஆட் ஒர்க் போட்டதுனால தான் அத்தனால வந்து அவனுக்கு கிடைக்கும் அந்த ஒரு ரிவார்டு வந்து மதன் கௌரியாக இருக்கட்டும் எல்லாருமே தான் சொல்கிறேன்